வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது சம்மந்தப்பட்ட சீரியஸ் வீடியோவில் மூணாவது பகுதி தான் இந்த வீடியோ. இந்த சீரியஸ் இல்லாமல் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்கும் ட்ரேடராகவும் மாறுறதுக்கு என்னென்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவான வீடியோஸ் நிறையா எங்கள் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரி, இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸை நாலு ஸ்டேஜை வந்து நாங்கள் வந்து பிரிச்சுருக்கோம். இதில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, அந்த ஸ்டேஜில் உண்டான நிறை குறைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா போதும். நீங்கள் எந்த கேட்டகரி ட்ரேடரில் இருக்கீங்க, அதிலிருந்து எப்படி நாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். எப்பயும் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் யார் அப்படிங்கிற அந்த இன்ட்ரோ வந்து கொடுத்தாரோ, நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துகிட்ருக்கோம். ஜீரோதாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டில் 9 இடங்களில் எங்களுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஜீரோதாவில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா எங்களுக்கே கூப்பிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் தமிழ்லேயே வாங்கிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற எல்லா ட்ரேடரும் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதிலிருந்து தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி மூவ் ஆகிறது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போது நாங்கள் நாலு கேட்டகரியாக பிரித்து அந்த ட்ரேடர்ஸ் யார், அவங்களோட ட்ரேடிங் முடிவு என்னவாக இருக்கும், அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி ட்ரேடர், இவங்களுடைய வர்த்தக முடிவு எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன். இவங்க சின்ன ப்ராஃபிட் தான் வந்து பண்ணுவாங்க, ஆனால் பெருசாக வந்து லாஸ் வந்து அவங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ட்ரேடர்ஸ் எப்பொழுதுமே வந்து தவறான ட்ரேடிங் டைரக்ஷனை வந்து கணிச்சு வச்சுருவாங்க. இதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய மோசமான ட்ரேடிங் ஐடென்டிஃபிகேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் மோசமான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணுறாங்க, மோசமான ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ராட்டஜியும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கே கரெக்டாக நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இதனால் குறைவான ப்ராஃபிட்டில் அவங்க நிறையா லாசஸ் வந்து பண்ணிடுறாங்க. அதை தான் இந்த கிராஃப் டயக்ராம்லையும் சிம்பிளாக அவங்களுக்காக இப்படி வச்சுருக்கேன். ஸோ இங்கே நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா வந்து பாருங்கள், குறைஞ்ச ப்ராஃபிட் தான் வந்து கிடைக்கும். பட் ஆனால் சரியான நேரத்தில் அதிலேருந்து வெளியே வர தெரியாதனால தொடர்ந்து கீழே அதிகமாக நிறையா லாசஸ் வந்து அவங்க உண்டாக்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் புரிஞ்சிக்கணும். பர்சனலாக நான் வந்து இந்த நாலு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அடுத்தடுத்த கேட்டகரியை செக் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிற முடிவு வந்துடுங்க. ஸோ அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா பூம் அண்ட் பஸ்ட் ட்ரேடர். இவங்களோட ட்ரேடிங் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா சரிசமமாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். பெருசாக ப்ராஃபிட் சம்பாதிக்க மாட்டாங்க, லாஸு அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டு லாஸு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. 35%லேருந்து 50% வரைக்கும் அக்யூரசி இருக்கும். ட்ரெண்ட் எந்த பக்கம் போகும் அப்படின்னு ஓரளவு கணக்கு தெரியும். ஸோ இதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னா இவங்க நல்ல அந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து வச்சுருப்பாங்க, ஆனால் மோசமான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே போல் ப்ராஃபிட்டை முன்கூட்டியே வந்து புக் பண்ணிடுவாங்க, நல்லா இன்னும் தொடர்ந்து மேலே போகும் அது தெரியாமல் முன்கூட்டியே வந்து புக் பண்ணிடுவாங்க. அதே போல் ஓவர் ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸும் வந்து ஈக்குவலாகவே வந்து இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் அதே தான் வந்து பாருங்கள், இங்கேருந்து என்ட்ரி கொடுத்தாலும் தொடர்ந்து கீழே வந்துடும். இப்படி அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவலாகவும் அதிகமான ட்ரேட் பண்ணுறதுனால அவங்க வந்து இந்த கேட்டகரியில் வந்து இருப்பாங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ப்ராஃபிட் ட்ரேடர், நல்ல ப்ராஃபிட் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்களோட ட்ரேடிங் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்களோட ட்ரேடிங் முடிவு வந்து பெரிய ப்ராஃபிட் வந்து இருக்கும், லாஸ் வந்து கம்மியாக தான் வந்து ஆகும். இதுக்கு 60%-80% ஆஃப் அவங்களுடைய அக்யூரேசி வந்து இருக்கும். ட்ரேடிங் டைரக்ஷனை வந்து ரொம்ப துல்லியமாக வந்து அவங்க கணிப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து நல்ல ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க, நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கும், லாபகரமான வர்த்தக திறன் வந்து இருக்கும். அது கூட சேர்த்து தவறான என்ட்ரி நாம் கொடுத்துட்டோம்னா உடனே அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி நாலேஜ் எல்லாமே வந்துருக்கும். ஸோ நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்தந்த மிஸ்டேக் உங்கள்கிட்ட இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு இதிலேருந்து எதை மாற்றுக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நாலாவது கேட்டகரி வந்து எக்ஸ்பர்ட் ட்ரேடர். ஸோ இவங்களுடைய வர்த்தக முடிவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இவங்க நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இன்னும் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் வந்து எடுப்பாங்க. இவங்களோட ட்ரேடிங் ட்ரெண்ட் கணிப்பு வந்து 80%-95% வரைக்கும் துல்லியமாக வந்திருக்கும். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த நாலு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதிலிருந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நாங்கள் வீடியோஸும் வந்து போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்,
எந்தெந்த ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கணும் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து சேனலில் வந்து போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சில வீடியோஸ் இருக்குது, மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணாலும் சில வீடியோஸுடைய டீட்டெயில்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதெல்லாம் பார்த்து பொறுமையாக ஒரு ட்ரேடிங் உண்டான நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்குங்க. வளர்த்துக்கிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் ட்ரேடராகவும் எக்ஸ்பர்ட் ட்ரேடராகவும் மாறத்துக்கு உண்டான முயற்சியை வந்து நீங்கள் எடுங்க. நீங்கள் ஒரு நாலேஜபிள் ட்ரேடராக மாறத்துக்கு உண்டான எல்லா யுக்திகளையும் வழிகளையும் எங்களோட சேனல்லேருந்து வீடியோஸாக வந்து கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க, எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.